இன்னைக்கு ஒரு புளி. இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேக்குறவங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. அம்மாவின் பாதையிலே என்ன சாப்பிடாம இருக்க பிரியா, என்ன சொல்றோம் பாருங்க. தெய்வத்துக்கே மாறு வேஷமா. ஹலோ, ஓகே என்ன இன்னைக்கு ஒரு புளி. இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல இருந்து அம்மா எங்களுக்காக பெரிய பலாப்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை இன்னைக்கு உரிச்சு நாங்க சாப்பிட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ண போறோம். அதை எப்படி உரிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை அம்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேக்குறவங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. மம்மி, பலாப்பழம் நம்ம வீட்டுல ரொம்ப பிடிச்சது யாருக்கு? எனக்குதான். இல்ல, அது யாருக்குன்னா, அவங்களுக்கு மூக்குல வேர்த்துருச்சு, பின்னாடிதான் இருக்காங்க, தூங்கி எந்திரிச்சு பலாப்பழத்துக்கு ரெடியா வாசனை கேட்டு ஓடி வந்த பிரியா. ஆமா ஆமா, சொல்லையா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பிடுறதுக்கு ரெடியா? என்ன அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணா வேலைக்கு ஆகாது. அம்மா வந்த நாள்னா வேலைக்கு ஆகாதுல்ல, கட் பண்ணா எங்களுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காது. அதனால முன்னாடியே கட் பண்ணி எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டுறணும். திண்டுக்கல் மாவட்டம் எங்கடா புரோட்டா, நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? பொதுவாகவே பலாப்பழம் அப்படின்னா நான் எப்படி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை கிலோக்கு 50 ரூபா அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். இப்படி ஒரு முழு பலாப்பழத்தை வாங்கி வெட்டி அதை ஃப்ரெஷ்ஷாலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் வந்து என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதை எப்படி வெட்டணும்னு கூட எனக்கு தெரியாது. ரொம்ப நேரமாக இப்படி பிடிச்சி தூக்கிட்டு இருந்தேன், கையெல்லாம் குத்திருச்சு. அப்புறம் தான் பார்த்தா இது தூக்குறதுக்கு கூட ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இன்டரப்ஷன். முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. பலாப்பழத்தை கிலோல வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. நாங்களாம் இம்மா பெருசு வாங்கி சாப்பிட்டுதான் பழக்கம். என் லைஃப்லயே முத முதல்ல ஒரு குட்டி பழம். ஆக்சுவலி என் ப்ராப்ளம் இல்ல, ஊர் ப்ராப்ளம். நான் இருக்கிற ஊர்ல கிலோல தான் கொடுப்பாங்க, அம்மா இருக்கிற ஊர்ல பழம் பழமா கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து பலாப்பழத்தை முழுசா வாங்கி பக்கத்துல உட்கார வச்சு கட் பண்ணி சுட சுட பஜ்ஜி பண்ண மாதிரி இங்க எல்லாருமே நெய்யோட தேனோட பலாச்சோளை சாப்பிட போறாங்க. நீங்களும் வாய் ஊற ஊற பாத்து ரசிங்க. வாங்க பலாப்பழத்தை வெட்டலாம். அம்மாவின் பாதையிலே நடக்குது. இல்ல, ஈஸியா பிச்சிடலாம் நினைச்சேன். கடைசியில பிதா மகன் ரேஞ்சுக்கு நாங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. போடுறோம் அந்த பிஜிஎம். அம்மாவையும் வைஷ்யாவையும் பிரிக்க முடியாத மாதிரி பலாப்பழத்தையும் பிரிக்க முடியல. சோ வைஷ்யு, வாழ்க்கையில இந்த மாதிரி பலாப்பழத்தை பிச்சு நீ வந்து சாப்பிட்டுருக்கியா? நீங்க சாப்பிட போற பலாப்பழத்துக்கு மக்கள்கிட்ட சொல்றீங்க, மக்களே காண்டா இருப்பாங்க.
கேமராமேன் சாப்பிட போறோம். ஓ எனக்காக சாரி மக்களே, நான் இங்க இருக்கேன். சோ மக்களே, கண்டிப்பா உங்களுக்கு காண்டா தான் ஆகும். ஏடா பலாபழத்தை இப்படி மூஞ்சிக்கு நேரா வச்சு உச்சி சாப்பிடுறீங்களே அப்படின்னு. கையில குடுப்பீங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் குடுப்பீங்க. குறைந்த நேரத்தில் எடுத்து முடித்தவுடன் தரப்படும். ஓகே, அவசரப்படக்கூடாது. எடுத்த அப்புறம் நீங்க எனக்கு தர போறீங்களா? தெய்வத்துக்கே மாறு வேஷமா. நீங்க பலாப்பழம் வாங்கி உங்களுக்கு ஒரு நாள் இருக்கும்ல, நாமளும் கடையில போய் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் பலாப்பழம் எவ்வளவு? அப்ப எல்லாம் 10 ரூபாய்க்கு 10 20 கூட நாங்க வாங்கியிருக்கோம். இப்ப எல்லாம் ஒரு சொல்ல எங்க போனீங்கனாலும் காக்கிலோ 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள என்ன போட்டு குடுக்குறாங்களோ. அதுக்குள்ள ஒரு 7-8 பீஸ் இருந்துச்சு. நீங்க வாங்கும் போது 10 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்கிட்டு போவீங்க? 10 ரூபாய்க்கு நாங்க இவ்வளவு வாங்கிட்டு வருவோம். பழமே வாங்கிட்டு போவாங்க. பழமே கூட வாங்குவோம். அள்ளி கொடுத்து நாங்க எடுத்துட்டு போகணுவாங்க. இப்ப எல்லாம் கிள்ளி குடுக்குற மாதிரி 10 ரூபாயா? ரெண்டு பீஸ் பாத்துட்டு இருக்கிறோம். உங்க ஏரியால பலாப்பழம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க. தற்கால பேசுறேன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் பண்றதுக்கு நான் என் மருமகள்கிட்ட கொடுத்துறேன். அது எப்படி இருக்குங்கிறதையும் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடும். என் புருஷனுக்கு பாதி கொடுத்தா குறைஞ்சா விடுவேன். ஆக்சுவலி வந்து நம்ம சாப்பிட்ட பழத்தெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் என் கண்டிஷன் கிடையாது. என்னோட பழ பழத்துல இருந்து ஒரு பகுதி மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப காஷியஸா இருப்பேன் பாருங்க. ஆல் ஓகே என்ன? ஆல் ஓகே. மக்களே, வாசனைய பார்த்து ஒருத்த மோப்பம் பிடிச்சு வந்திருக்காங்க அங்க பாருங்க. தூங்கி ஏஞ்சி வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னடா யோசிக்கிற? உனக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெருசா பாக்குறான். அடடா, இரண்டு கை வைக்க வைக்க இந்த கடைஞ்சு போயிடும். என்னடா இவ்வளவு சிரிப்பு பயங்கரமா இருக்கு பலாப்பழத்தை பார்த்தோன்னே. வா வா வா, ஐஷா மட்டும் போய் வாங்கிக்கப்போ. போ போ போ, ஓடு 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 ஓடு. அம்மா அம்மா, இந்த நேரத்துல என் பொண்டாட்டியை விட்டு விட்டுட்டு நம்ம இப்படி சாப்பிட்டு இருக்கோம். போங்க. நல்லா இருக்காடி. வாவ், ரெண்டு பேருக்கும் பலாப்பழம் பிடிக்குமா? விஷோ ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா?
ஒழுங்கா வந்து வெளில போனோமா, ஒரு நாலஞ்சு பலாச்சோளம் வாங்கிட்டு வந்தோமா, உட்காந்து சாப்பிட்டோமான்னு இல்லாம வேலை மெனக்கிட்ட அந்த வேலையை பாக்குறீங்களே, இது எதுக்கு அப்படின்னு நான் கேக்கல, பாக்குறவங்க கேப்பாங்க. கேட்டுட்டோம் நானு. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேரானந்தம் இருக்குங்க. அதாவது ஒரு கிலோவோ அரை கிலோவோ வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒன்று நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல அந்த கதையை முடிச்சிடலாம். ஆனால் இது மாதிரி ஒரு பழத்தை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு குடும்பமா நாலு பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இதை வச்சுட்டு பழைய காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல நடந்த விஷயங்கள் இப்போ உள்ள இதில் வந்து யூடியூப்ல இது மாதிரிலாம் இதை வச்சு என்னென்னலாம் ரெசிபி போடுறாங்க, நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கலந்து கூடி கும்மி அடித்து அந்த பலாச்சோலையை சாப்பிட்றோம் பாருங்க. அப்போ தேன் பால் எல்லாத்தையும் விட மூணு முக்கணியிலோட சுவையும் சேர்ந்து இருக்கும் அந்த பலாச்சோலையில். அதனால தான் குடும்பமாக ஒன்று ஒன்று செய்யணும். நீங்களும் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். எனக்கு ஓகே தான், நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. அந்த நேரத்தில் இதோட ரியாக்ஷனை மட்டும் பார்த்துட்டு நம்ம ரிவீன் பண்ணி பாருங்க. அங்கே பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கல, ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன். அவன் எவ்வளவு சூப்பரா ஒரு மேட்டர் சொல்றாங்க, நீ பலாப்பழத்தை நக்கிட்டு உட்காந்துக்கிற. ஆமாண்டா, அவங்க சொல்றதும் சுவாரஸ்யமா இருக்குது. ஸோ மக்களே, இதுவும் ஒரு ஆனந்தம். நமக்காக கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க முடிச்சுட்டு இருக்கும் போது வேலையே இல்லாம உட்காந்து பக்கத்துல சாப்பிடுறதுல ஒரு சுகம் இருக்கு பாருங்க. சரி, இப்ப எத்தனை வந்துருக்கு, இப்ப கரெக்டா கவுண்ட் சொல்லி பாப்போம். 94 வெளியில போய் காசு கொடுத்து கையில வாங்கி சாப்பிடறத தாண்டி ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து உரிச்சு அதை பிச்சு 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 சந்தோஷமா சாப்பிடுறதுல இருக்கிற ஆனந்தம் வந்து இப்ப நான் அதை அனுபவிச்சிட்டேன். சோ இதுக்கப்புறம் ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணும் நான் நினைக்கிறேன். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சுங்கறத இந்த வீடியோ கீழ கமெண்டா சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, பழமா சாப்பிடறதை தாண்டி வேற என்ன டிஷ் பண்ணி இதுல சாப்பிடலாம். நம்ம வந்து நம்ம சைட்ல நம்ம அதிகமா சக்கப்பிரதமன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கப்பொங்கல் சூப்பரா அருமையா இருக்கும். அது கஞ்ச பலாப்பழச்சல இருந்ததுன்னா நாங்க வந்து பாயசம் வந்து பலாச்சோலையில வைப்போங்க. அது ஒரு அழகான டிஷ் சொல்லுங்க. அவங்க 1000 மண்டத சொல்றாங்க, நீ சாப்பிடுறது மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல தான் சிப்ஸ் பண்ணுவாங்க. இதோ ஸ்பாட் நோ, இது நம்ம சிப்ஸ். அதுல சிப்ஸ் பண்ண கூடாது. இல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன கையில என்ன பீஸ் இருக்கு
ஏய் குழந்தைகளுக்கு தனியா மூணு, பெரியவங்களுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு அது பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கடா. சீட்டு கட்டுறது தனியா ஒதுக்குவாங்க தெரியுமா கார்ட்ஸ, அந்த மாதிரி அதுக்குன்னு பலாபலத்தை தனியா ஒதுக்குறியா? இல்ல, அரை கிலோக்கு 50 ரூபா 60 ரூபான்னு சொல்றாங்க. சோ நிறைய இருக்குதே, எவ்வளவு ரூபாய்க்கு இந்த பலாப்பழம் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேல்குலேஷன். ஐயா ஒட்டிக்கோ. இந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன டவுட் இருக்குமா, பலாப்பழம் வந்து ஹீட்டு நிறைய சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா, பலாச்சல நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குங்க. ஒரு பக்கம் ஒரு கிண்ணத்துல நெய் வச்சுக்கணும், ஒரு கிண்ணம் ஒரு பக்கத்துல தேனை வச்சுக்கணும். இந்த மாறி மாறி அதுல தோச்சு தோச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தோச்சு தோச்சு தொட்டு தொட்டு இல்ல, தோய்த்து தோய்த்து சாப்பிடணும். அதெல்லாம் ஈடில்லாத சுவை. அப்ப வந்து இந்த வயசுல உள்ளவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு இதெல்லாம் ஒரு காலத்துல நான் வந்து சந்தோஷமா அனுபவிச்ச விஷயங்கள். ஓகே அம்மா, இந்த மாதிரி ஏஜ் ஆயிடுச்சுனா கூட அவங்க சாப்பிடலாமா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ குடும்பமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வீடியோ முடிச்சிருது வந்து கரெக்டாக இருக்கும். அடடா முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் 4 பழமும் வந்துருச்சு. ஸோ இந்த பலாப்பழத்தை நாங்கள் குடும்பமாக சேர்ந்து டேஸ்ட் பண்ணி ரசித்து ஒரு அழகான ஃபேமிலி டைம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்.